அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் நம்பர் 2 ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்த்துட்டுறோம். பேஜ் நம்பர் 14. க்வெஸ்சன் நம்பர் 3. தி போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை மதர். என்னுடைய மதரால அந்த போர்ட்ரேட் அந்த பிக்சர் வந்து அந்த டிராயிங் வந்து போடப்பட்டது அப்படின்னு. இப்ப இதுல சப்ஜெக்ட் தி போர்ட்ரேட், இது வந்து சப்ஜெக்ட். அடுத்தது செயல் என்ன, பெயிண்ட் பண்ணது செயல். இப்ப இங்க டூ வோக்கம் இருக்கு. அடுத்தது இது வந்து ஆப்ஜெக்ட். அப்ப இது ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட், இது வேர்ப், இது வந்து கன்ஜக்ஷன். இதை பத்தி நம்ம கவர் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல பை வந்தது. க்வெஸ்சன் எப்படி கொடுப்பாங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தான் மாத்து, பாசிவ் வாய்ஸ் சேஞ்சிட்டு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படி இருக்காது. ஏன்னா நாங்க தான் படிக்கிற காலத்துல அப்படிதான் இருக்கும், சேஞ்ச் இன்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படி இருக்கும். இப்ப வந்து சேஞ்ச் இன்ட்டு அதர் வாய்ஸ், அதர் வாய்ஸ்ங்கிறது கண்டுபிடிக்கிறதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிரமம். அது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ அதை நம்ம கவனமா பார்க்கணும். இங்க பைன் இருக்கு, அப்போ ரூல்ஸ் வந்து பைன் வந்தா அது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும், பாசிவ் ஃபார்ம்ல இருக்கிறது தான் பை. அப்ப நம்ம என்ன மாத்தணும், கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பைங்கிறத வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சில இதுல அது இருக்காது, இல்லாம நம்ம இன்டைரக்டா நம்மளே வந்து அது கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். இங்க உங்களுக்கு சிம்பிளாவே பைன்னு பாத்துட்டியா, உடனே இது பாசிவ் வாய்ஸ். அப்ப இது நீ என்ன வாய்ஸா மாற்ற போற, ஆக்டிவ் வாய்ஸா மாற்ற போற. இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு வெர்பா இருந்தா பாசிவ் வாய்ஸ்ல ரெண்டு வெர்பா மாறும். இங்க ரெண்டு வெர்பு இருந்ததுன்னா எதனையா மாறும், மூணா மாறும் சொல்லியிருக்கிறேன். இப்ப அப்படியே திருப்பி சொல்லு, இங்க ரெண்டு வெர்பா இருந்தா ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன ஆகும், ஒரு வெர்பா மாறும். அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரே கோடு போட்டா போதும், ரெண்டு வெர்புனா ரெண்டு கோடு போடுவோம், இது ஒரு கோடு மட்டும் போட்டுக்கணும். இந்த பை என்ன பண்ணிருக்கணும், எடுத்துடணும். க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தோன்னே இமீடியட்டா நீ ஒவ்வொரு கிளாஸ் டெஸ்ட்டுமே நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதுற தாட்ல எழுதுன அப்படின்னா அங்க வந்து கண்டிப்பா உனக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா இங்க நூற்றுக்கணக்கான டெஸ்ட் வந்து நீ கிளாஸ்ல எழுதியில இன்க்ளூடிங் குவார்டர்லி ஹாஃப்யர்லி ரிவிஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய டெஸ்ட் எழுதியில. அப்ப ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீ தான் யூஆர் த அவார்ட், யூஆர் த ஃபாலோயர், நீ தான் அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த பை அப்படிங்கிறத எடுத்துடலாம், எடுத்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும்னா, நீ இந்த சென்டென்ஸ் அப்படியே திருப்பி நம்ம ஆன்சர் ஷீட்ல எழுதிட்டு நீ இந்த பைங்கிறத அப்படியே கிராஸ் பண்ணிடு. இங்க ரெண்டு வெர்பு ஃபார்ம் வந்து ஒரு வெர்பா மாறப்போகுது அப்படின்னு உனக்கே ஒரு நோட்டட் வந்து நீ நோட் பண்ணிக்கிற. அப்போ ஒரு வெர்பா மாத்திருப்போம், இங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இங்க வாஸ் வேர், வாஸ் வேர், இதுல இது வந்து எதுக்கு வரும், சிங்குலர். இது எதுக்கு வரும், ப்ளூரல். ரொம்ப விரிவா எழுதிட்டு இருக்கிற டைம் ஆயிரும், ப்ளூரல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம திருப்பணும் இல்லையா, அப்ப என்ன பண்ணிட்டேன், இங்க மை மதர் எழுதிட்டேன், இங்க பை எடுத்தாச்சு, இது ரெண்டு இந்த இடத்துல என்ன எழுதிருக்கேன், த போர்ட்ரேட், த போர்ட்ரேட்னு எழுதி சிம்பிளான சென்டென்ஸ் தான். இங்க நம்ம ஒரு வேர்ப் ஃபார்ம் எழுதணுமா, அப்ப எதை எடுத்துடணும், வாஸ் வந்து எடுத்துடணும். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும், பெயிண்ட் மை மதர் பெயிண்டட் த போர்ட்ரேட், இது வந்து ஓவர். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 4. க்வெஸ்சன் நம்பர் 4ல என்ன கொடுத்துருக்குன்னா, ஹியர் யூ ஆர் கிவன் மாலினி ஹேர் வாட் ஏ கலர்ஃபுல் ஹேர் ஃபார் த டாட்டர். மாலினி இதை வேணா அடிச்சிடலாம், இது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஹியர் 4 இது ஃபார் ஹர் டாட்டர், அதை நம்ம தொடர்ச்சியாக அப்படியே நம்ம எழுதிக்கோ, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அதை நம்ம தொடர்ச்சியாக அப்படியே எழுதிக்கலாம். அப்போ இதுக்குரிய ஆன்சர் எழுதுறப்போ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் திருப்புவோம் இல்லையா, இப்போ மேலே எழுதிக்கலாம். ஸோ ஹியர் யூ ரைட் ஏ கலர்ஃபுல், ஏ கலர்ஃபுல் ஹேர்
இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், இப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா அப்படின்னு தெரியும். கண்டிப்பா இது என்ன வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ். மாலினி வாங்கினார், சோ ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ ரெண்டு வேர்ப் இருக்கு. அப்போ ரெண்டு வேர்பா இருந்தா எத்தனை வேர்பா மாறும், மூணு வேர்பா மாறும். வீடியோ டைம் அதிகமாக வேகமாக எடுத்து போனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். மூணு வேர்பாக மாறும். அப்போ நம்ம என்ன போடணும், மூணு லைன் இப்படி போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இம்மிடியட்டாக என்ன போடணும்னு சொன்னேன், பை போடணும்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல என்னது, மாலினி பை கலர்ஃபுல் ஹேர் பாட் பை மாலினி நம்மளுடைய பிரச்சனை இந்த மூணையும் இந்த மூணு டேஷையும் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு. இதுக்கு நமக்கு இந்த ரூல்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, இந்த ரூல்ஸ் கீழே இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த மூணும் வந்த இதுக்குரிய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் அமைப்பு என்ன அப்படின்னா, இதை அப்படியே எழுதி பி பிளஸ் தேர்ட் ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம்னா என்ன அர்த்தம், பிபி. ஹேவோ ஹேஸோ ஹேடோ வந்தா அது அப்படியே இந்த இடத்துல எழுதிக்கணும். ஹேவ் எழுதுனா அது வந்து நமக்கு என்ன இருக்கு, ஹேர்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹேர் அப்படியே எழுதிட்டேன். தென் தேர்ட் ஃபார்ம் அப்படியே எழுதிட்டேன். தேர்ட் ஃபார்ம் என்ன, அப்படியே பாட். இங்க ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள். இந்த ஹேவ் ஹேஸ் இருந்தா நீ ஒண்ணு இங்க எழுதிடுற, இன்னொன்னு இது கண்டிப்பா தேர்ட் ஃபார்ம் தான். தேர்ட் ஃபார்ம் என்னன்னா யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது தேர்ட் ஃபார்ம். நடுவில் ஸ்ட்ரக்சர் படி என்ன போடுறேன், பீன் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இதை அப்படியே எழுதிட்டு இதுக்கு நடுவில் பீன் அப்படின்னு போட்டால் போடும். பட் இந்த ஹாவும் ஹேஸும் வர்றப்போ கொஞ்சம் ஸ்பெஷல் ரூல் இருக்கு, அது அந்த சென்டென்ஸ் வர்றப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த இது அடுத்த வீடியோவில் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம்.